அக்கா தெரிஞ்ச பழங்களுடைய பேர்கள் அப்படியே கடகடன்னு சொல்லிட்டே வாங்க. பழங்கள் வந்து கொய்யாப்பழம், மாம்பழம், வாழைப்பழம், பேரிச்சம்பழம், இது திராட்சை, அஞ்சு, அப்புறம் வந்து என்னடா அதுக்குள்ளே மறந்து போச்சு எல்லாமே. அதுக்குள்ள அஞ்சு தான் சொல்லியிருக்கேன். சரி பழம் அதுக்கு மேல என்ன வர மாட்டேங்குதே. அதுக்கு மேல வர மாட்டேங்குதுங்க. என்னென்ன நிறைய பழங்கள் இருக்குது, இவ்வளவுதானே வருது. ரோஜா கோல்ட் தூய நெய் அந்த அக்காவுக்கு நினைவு பரிசா கொடுத்தாச்சு. வாங்க அடுத்த பார்ட்டிசிபென்ட் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். வி குட் மார்க்கெட்டிங் வழங்கக்கூடிய கிச்சன் தமாக்கா நிகழ்ச்சியில இப்ப அடுத்ததா என் கூட பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக சாந்தி அக்கா வெயிட் பண்றாங்க. அக்கா உங்களுக்கு தெரிஞ்ச பழங்களுடைய வகைகள் அப்படியே வேகமா சொல்லிட்டே வாங்க. சொன்னதை மட்டும் திருப்பி சொல்லிடக்கூடாது. எத்தனை சொல்லலான் இருக்கீங்க? தெரிஞ்சதை சொல்றேன் சொல்றேன். ரைட், சொல்லுங்கக்கா. மாம்பழம், சாத்துக்குடி, ஆரஞ்சு, ஆப்பிள், நாலு, பைனாப்பிள், அஞ்சு, மாதுளம்பழம், ஆறு, வாழைப்பழம், ஏழு, சப்போட்டா பழம், எட்டு. அதை திரும்பி சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. வேற கிரீம் ஆப்பிள், பச்சை கிரீன் ஆப்பிள், ரைட்டு, அதுவும் ஆப்பிள் தாங்க. தர்பூசணி, தர்பூசணி பத்து. இன்னும் யோசிங்க, இன்னும் ரெண்டு சொல்லுங்க. இன்னும் ரெண்டா? பலாப்பழம். பலாப்பழம் சொல்லி அவுட் ஆயிட்டாங்க. பழம் தானே, ஆல்ரெடி சொல்லிட்டீங்கல்ல. இல்லப்பா சொல்லலையே, பலாப்பழம் சொல்லல. சொல்லல அது சொல்லலப்பா, பலாப்பழம் சொல்லல. இப்போதான் சொல்றேன் நான். சரி, பதினொன்று சொல்லியிருக்காங்க. ரைட்டு. ரொம்ப நேரம் பாட்டு அக்கா வந்து பலாப்பழம் சொன்னதுக்கப்புறம் யோசிக்கிறாங்க. அதனால் நம்ம லிஸ்ட்டிலருந்து பத்துக்கு மேலே சொன்னதுனால அக்காவுக்கு வந்து செகண்ட் ப்ரைஸ் கொடுத்துடலான்னு வந்து முடிவு பண்ணியிருக்கோம். அவங்களுக்கான நினைவு பரிசு இப்போ வி குட் மார்க்கெட்டிங் வழங்கக்கூடிய அரை லிட்டர் தூய நல்லெண்ணெய் அக்காவுக்காக இந்தாங்கக்கா. நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நினைவு பரிசு சேர்த்து கொடுத்துட்றேங்க. வி குட் மார்க்கெட்டிங் வழங்கக்கூடிய கிச்சன் தமாக்கா நிகழ்ச்சியில் இப்போ அடுத்ததாக என் கூட பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக ஜோதி பாட்டி ரெடியாக இருக்காங்க. இப்போ அவங்கக்கிட்ட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி கேட்கலாம். பாட்டி, உங்களுக்கு தெரிஞ்ச பழங்களுடைய வகைகள் வேகமாக சொல்லிகிட்டே வாங்க. கொய்யாப்பழம், மாம்பழம், ஆப்பிள் பழம், கொடுமுந்திரி, சாத்துக்குடி, ஆப்பிள். ஆப்பிள் சொல்லிட்டாங்களே பாட்டி, சொன்னதே சொல்லக்கூடாதுல்ல, அவுட் இல்லை. மாதுளம்பழம், திராட்சை பழம். திராட்சை பழமும் கொடிமுந்திரியும் ஒன்று தானே, இப்பயும் அவுட் ஆகிட்டாங்க. இருந்தாலும் பாட்டி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுனால நம்ம வி குட் மார்க்கெட்டிங் வழங்கக்கூடிய ரோஜா கோல்டு தூய நெய் 100 ml பேக்கெட் உங்களுக்காக. என்னங்க பாட்டி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ பாட்டி. வி குட் மார்க்கெட்டிங் வழங்கக்கூடிய கிச்சன் தமாக்கா நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, சிஎம்ஆர் ரோட்டில் ஒரு ஜேஜே ஸ்ட்ரீட்டில் இருக்கோம். இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகள் கேட்டுட்ருக்கேன். இப்போ எங்கூட பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக ஜானகி பாட்டி நிற்கிறாங்க. இப்போ அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலான்னு இருக்கேன். பாட்டி, உங்களுக்கு தெரிஞ்ச அரிசி வகைகள் என்னென்ன இருக்குது, அதை மட்டும் அப்படியே கட கட கடன் வேகமா கேப் விடாமல் சொல்லிகிட்டே வாங்க பார்ப்போம். அரிசி சொல்லணும். ஆமாம், சொல்லுங்கள். புழுங்க அரிசி, பஞ்சு அரிசி, ரைட்டு. இன்னும் என்ன அரிசி? இது ரெண்டு தவிர வேற எதுவும் தெரியாது. பொன்னி அரிசி, பொன்னி அரிசி, வைகுண்டம், வைகுண்ட அரிசி, வைகுண்ட அரிசி இருக்கா? இருக்கு, கடையில கடையில விக்குது. கடையில பொன்னி அரிசி விக்குது, எல்லா அரிசியும் விக்குது. சரி, இருக்கு. வேற என்ன அரிசி சொல்லுங்க. இன்னும் என்ன சொல்லுங்க, வேமா சொல்லிட்டே வாங்க. மூணு சொல்லிருக்கீங்க, அரிசி மட்டும் சொல்லணும். அரிசி வகைகள் மட்டும் சொல்லிட்டே வாங்க வேமா. என்ன அரிசி இப்போ? மூணு அரிசி சொல்லிட்டேன், மூணு அரிசி சொல்லிட்டேன். என்ன அரிசி இருக்கு? பச்சை அரிசி இருக்கு. பச்சை அரிசி, புழுங்கரிசி, திரும்ப திரும்ப சொல்லியாச்சு. பச்சை அரிசி, புழுங்கரிசி, அரிசி தானே சொல்ல சொல்றாங்க. பாட்டி பின்னாடி இருந்து சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க. அதனால பாட்டிக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நினைவு பரிசு மட்டும் கொடுத்துடலாம் இருக்கேன். சரிங்களா? இருக்கு, கம்பு இருக்கு, சோளம், அரிசி, கம்பு, கம்பு, கேப்பே. என்ன என்னது? நாளைக்கு வரணும், ஞாபகம் வரணுமே. ஏங்க ஞாபகம் வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. சோள அரிசி, சோளம். சூப்பர். நம்ம அரிசி வகைகள் அப்படியே ஜம்ப் பண்ணி மில்லட்ஸுக்கெல்லாம் போயிட்டோம். இப்போ பாட்டி பார்ட்டிசிபேட் பண்ணதுனால ரோஜா கோல்டோடைய 100 g நெய் வந்து அவங்களுக்கு நினைவு பரிசா கொடுத்துலாம். பாட்டி இந்தாங்க, வாழ்த்துக்கள். கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட், பீன்ஸ், வாழைக்காய், புடலங்காய், பீக்கங்காய், கேரட். கேரட் அப்படி சொல்லிட்டீங்களே,
கிச்சன் தம்மாக்கா நிகழ்ச்சியில் ராஜேஸ்வரி அக்கா பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு நம்ம வி குட் மார்க்கெட்டிங் வழங்கும் 100 கிராம் நெய் தாங்கா. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். வி குட் மார்க்கெட்டிங் வழங்கக்கூடிய கிச்சன் தமாக்கா நிகழ்ச்சியில் இப்போ அடுத்ததாக ஏன் கூட பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக குப்பம்மா பாட்டி இருக்காங்க. இப்போ அவங்கக்கிட்ட வந்து கேள்வி கேட்கலாம். பாட்டி, உங்களுக்கு தெரிஞ்ச நாட்டு காய்கறிகளோட வகைகள் என்னென்ன சொல்லிகிட்டே வாங்க. நூக்கல் சாப்பிடுவேன், கத்திரிக்காய் சாப்பிடுவேன், முருங்கைக்காய் சாப்பிடுவேன், இந்த பாவக்காய் எவ்வளோதான் காய்கறி எல்லாம் சாப்பிடுவேன். அதான் காய்கறி பேரெல்லாம் சொல்லிகிட்டே வாங்க. நாட்டு காய்கறிகளுடைய பேர் நூக்கல் சாப்பிடுவேன், கேரட் சாப்பிடுவேன், நாட்டு காய்கறிகள் வந்து பாட்டி வந்து கேரட் முட்டைகோஸ் இங்கிலீஷ் காய்கறிகள் சொன்னதுனால பாட்டி வந்து நிகழ்ச்சியில் அவுட் ஆயிட்டீங்க. அதனால நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணதுனால வி குட் மார்க்கெட்டிங் வழங்கக்கூடிய தூய 200 ml தேங்காய் எண்ணெய் உங்களுக்காக இருந்தாங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ பாட்டி. இல்லை யூடியூப். இப்போ அடுத்ததாக இப்போ ஏன் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஜெயலட்சுமி பாட்டி இருக்காங்க. இப்போ அவங்கக்கிட்ட ரொம்ப ஈஸியான இன்னொரு கேள்வி கேட்கலான்னு இருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் காய்கறி வகைகள் சொல்லுங்கள். இங்கிலீஷ் காய்கறிகள் தான் சொல்லணும். இங்கிலீஷ் காய்கறிகள் என்னென்ன இருக்குன்னு யோசிங்க. யோசிச்சுட்டு சொல்லிட்டே வாங்க. ஆமா அதான் யோசிக்கிறேன். யோசிக்கிறீங்க. ஆமா, சீமை கத்திரிக்காய். சீமை கத்திரிக்காய், ஓகே. கேரட்டு. கேரட்டு. பாட்டி யோசிக்கிறாங்க. உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு, சம. சூப்பர். அடுத்து உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு சொல்லிட்டீங்களே. இருங்க இருங்க இருங்க. சரி, வெயிட் பண்றேன். இது கருணைக்கிழங்கு. கருணைக்கிழங்கு இங்கிலீஷ் காய்கறியில வருதா? இப்போ ஜெயலட்சுமி பாட்டி, இப்போ நம்ம கூட கிச்சன் தமாக்கா நிகழ்ச்சியில் சூப்பராக பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணதுனால வி குட் மார்க்கெட்டிங் வழங்கக்கூடிய தேங்காய் எண்ணெய் அவங்களுக்காக நினைவு பரிசு பாட்டி இருந்தாங்க. என்ன குழம்பு நல்லா வைப்பீங்க? வெள்ளப்புடு குழம்பு நல்லா வைப்பீங்க. கத்திரிக்காய் குழம்பு, நூக்கல் குழம்பு, சாம்பார் போடுவோம். எல்லாம் குழம்பு வெள்ளக்கூடு குழம்பு ரொம்ப ருசியாக வைப்போம். ரைட், ஓகே. ருசியாக இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? வீட்டில் யாரெல்லாம் சொல்லுவாங்க ருசியாக இருக்குன்னு? என் பையங்க, என் மக, வீட்டில் என்ன யார் சாப்பிட்றாங்களோ அதெல்லாம் அம்மா ருசியாக இருக்காமான்னு சொல்லுவாங்க. சாப்பிட்ற எல்லாருமே ருசியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களை தவிர்த்து வேற யாராவது சொல்லியிருக்காங்களா நீங்கள் சமைக்கிறது நல்லா இருக்குன்னு? தெருவில் இருந்து தெரிஞ்சவங்க வந்தா உட்காருங்கம்மா, கொஞ்சம் பொங்கல் சாப்பிடுங்க, சோறு சாப்பிடுங்க, சொல்லலாம் சாப்பிட்டேன். குழம்பு எவ்வளோ ருசியாக இருக்கு இன்னும் சொல்லிட்டு போவாங்க. சூப்பர். குழம்பு நல்லா செஞ்சுருக்கீங்க பாட்டி இன்னும் சொல்லிட்டு போவாங்க. சூப்பர். எத்தனை பாட்டி நீங்கள் எத்தனை வருஷமாக கிச்சனில் இருக்கீங்க? நான் இப்போ இப்போ இல்லை இப்போ இல்லை இப்போ இல்லை முடியலை எனக்கு. நான் 20 வருஷம் செஞ்சுருக்கேன்ப்பா. 22 வருஷம் நான் செஞ்சுருக்கேன். இப்போ 1 வருஷம் இருந்து நான் உட்காந்து சாப்பிட்றேன். சூப்பர். என் மகள் ஆக்கி சாப்பிட்றேன். நான் முடியல எனக்கு, கால் வயசாச்சுப்பா. ஆமாம், முடியல. ஓகே, உங்கள் இப்போ எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்கல்ல. நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. யாருக்காவது சொல்லி கொடுத்துருக்கீங்களா? தெரிஞ்சவங்க இது வெள்ளப்புடு குழம்பு எப்படி செய்யறது பாட்டின்னு சொன்னா நான் சொல்றது விவரமா. இப்படி எண்ணெயில காய்ச்சி வச்சு அப்புறம் பொடி கலந்து அதை ஊற்றி சாப்பிடனா நல்லா ருசியா இருக்கும். கருவாடு கூட போட்டா நல்லா இருக்கும்னு சொல்லுவோம். கருவாடு சாப்பிட முடியலன்னா வெறும் வெள்ளப்பூடு குழம்புலயே கருவாடு போட்டா அவ்வளவு ருசியா இருக்கும் அப்படின்றாங்க. சாப்பிட முடியாது. சாப்பிட முடியாது. இவ்வளோ சாப்பிட்றதுக்கு இவ்வளோ சாப்பிட்லாம். இவ்வளோ சாப்பிட்றவங்க இவ்வளோ சாப்பிட்றாங்க. குழம்பு எவ்வளோ ருசியாக இருக்கு பாட்டின்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க.
சொல்லிக்கிட்டே சாப்பிட்ற அளவுக்கு வெள்ளப்பூடு குழம்பு வந்து குப்பம்மா பாட்டி ரொம்ப அருமையாக வைப்பாங்க. வி குட் மார்க்கெட்டிங் வழங்கும் கிச்சன் தமாக்கா நிகழ்ச்சியில் இப்போ அடுத்ததான் என் கூட பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக ஜெயலானி பாட்டி நிற்கிறாங்க. இப்போ அவங்ககிட்ட வந்து ஒரு சிம்பிளான கேள்வி தான் பாட்டி, உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் காய்கறிகள் அப்படியே வேகமாக சொல்லிட்டே வாங்க. பீன்ஸு, கேரட்டு, நூக்கல், பீட்ரூட்டு, காலிஃப்ளவர், காலிஃப்ளவர், கேரட்டு, திருப்பி சொல்லக்கூடாதோ, நாலு காய் சொல்லியிருக்கேன். அடுத்து அடுத்து வரமாட்டீங்க அடுத்து இன்னொன்று இங்கிலீஷ் ஏ தமிழ் முருங்கா கத்திரிக்காய் சொல்லவா, அது நாட்டு காய்கறியில் வந்துருமே. சரி ஓகே, ரொம்ப லாங்காக போயிட்டோம் பாட்டி, சரியா? அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு நினைவு பரிசு மட்டும் நம்ம கொடுத்துடலான்னு இருக்கேன். வி குட் மார்க்கெட்டிங் வழங்கக்கூடிய தேங்காய் எண்ணெய் பாட்டி இப்போ நேன் கூட வந்து தமாக்கா நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணதுனால பாட்டி ரொம்ப நேரம் லாங்காக போயிட்டோம். அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பாட்டிக்கு நினைவு பரிசு மட்டும் கொடுத்துடலான்னு இருக்கேன். வி குட் மார்க்கெட்டிங் வழங்கக்கூடிய தேங்காய் எண்ணெய் பாட்டி உங்களுக்காக பரிசு இருந்தாங்க. சரி, தேங்க்யூ. ஏன்பா தமிழில் கேளுப்பா, என்னப்பா நீ குழம்பு. வி குட் மார்க்கெட்டிங் வழங்கக்கூடிய கிச்சன் தமாக்கா நிகழ்ச்சியில் இப்போ ஏன் கூட பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக இந்துமதி பாட்டி இருக்காங்க. அவங்களுக்கான நினைவு பரிசு ரெடியாக இருக்குது. இப்போது அவங்ககிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா பாட்டி, உங்களுக்கு தெரிஞ்ச அரிசி வகைகள் என்னென்ன தெரியுமோ அதை அப்படியே கடகடன்னு சொல்லிகிட்டே வாங்க. பச்சரிசி, புழுங்கரிசி, பொன்னி அரிசி, கம்பரிசி, சோனா அரிசி, என்னென்னமோ வரிசை 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 சொல்லிட்டே வாங்க. சோனாக்கு அப்புறம் பிரியாணி அரிசி, பிரியாணி அரிசி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அரிசிட்ட கேட்போம். வி குட் மார்க்கெட்டிங் வழங்கக்கூடிய கிச்சன் தமாக்கா நிகழ்ச்சியில் இப்போ அடுத்ததாக என் கூட பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக துர்கா அக்கா ரெடியாக இருக்காங்க. இப்போ அக்கா, உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் காய்கறி வகைகள் என்னென்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லிட்டே வாங்க. கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ், பீட்ரூட், பீட்ரூட் நாலு. சரி, அவ்வளோ சொல்லுங்க. நாலு தாங்க தெரியும், இன்னும் சொல்லுங்க, நிறையா இருக்குது சொல்லுங்க. அவங்களுக்கு நம்ம வி குட் மார்க்கெட்டிங் வழங்கக்கூடிய ரோஜா கோல்ட் 2 எண்ணெய் 100 ml பாக்கெட் நினைவு பரிசா கொடுத்துடலாம். அக்கா இந்தாங்க, வாழ்த்துக்கள். நன்றிக்கா, தேங்க்யூ. கத்திரிக்காய், வெண்டிக்காய், கத்திரிக்காய், கத்திரிக்காய், வெண்டிக்காய், வேற முட்டைக்கோசு, முட்டைக்கோசு, கேரட்டு. ஏ, கேரட்டு வந்து இங்கிலீஷ் காய்கறி. சரி, ரைட்டு பாட்டி வாங்க. ரைட், ஓகே. பாட்டி வந்து ரொம்ப சூப்பராக வந்து நாட்டு காய்கறிகளை பற்றி நிறைய சொன்னாங்க. நிறைய இங்கிலீஷ் காய்கறிகள்லாம் உடல் ஆடப் ஆயிருந்தது, அதனால பாட்டி வந்து அவுட் ஆகிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்கு ரோஜா கோல்டு வழங்கக்கூடிய அசல் நெய் 100 gram பாக்கெட் வந்து பரிசாக கொடுத்துடலான்ட்டு பாட்டி இந்தாங்க உங்களுடைய பரிசு. தேங்க்யூ. நம்ம நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எல்லாருமே லேடிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி பார்த்துருப்பீங்க. லேடிஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா புடவை. புடவை வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன நடக்குதோ அந்த விஷயம் தான் இப்போ அண்ணன் வந்து பாவம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி கேட்கலான்னு இருக்கேன். அண்ணன், உங்களுக்கு தெரிஞ்ச தமிழில் இருக்கிற அரிசி வகைகள் என்னென்ன இருக்குது? புழுங்கரிசி இருக்குது, பச்சரிசி, பொன்னி அரிசி, கர்நாடக அரிசி, கேரளா அரிசின்னு பல வகைகள் நிறையா இருக்குது. கேரளா பொன்னின்னு சொல்லுவாங்க, அந்த அரிசி வந்து இது பண்ணுறதுக்கான பொங்கல் செய்வாங்க, அது நல்லாயிருக்கும். இட்லி அரிசின்னு சொல்லுவாங்க, மாவு இது பண்ணுறதுக்கான தனியாக ஒரு. குருணை அரிசின்னு சொல்லுவாங்க, மக்கள் அரிசி சாப்பிடுவாங்க, குருணை செஞ்சு அதில் பச்சரிசி குருணை இருக்குது, புழுங்கரிசி குருணை இருக்குது, அந்த மாதிரி பல வகைகள் இருக்குது.
சம்பா அரிசின்னு ஒன்று இருக்குது. சம்பா அரிசி இருக்குது. ஓகே. அது ஐயா இருதுன்னு அரிசி வகைகள். ஓகே. அந்த மாதிரி சில நாலஞ்சு நேரம் வகைகள் இருக்கின்றது. பிரியாணி அரிசின்னு அது தனியாக சம்பா அரிசி மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஓகே. அந்த மாதிரி அரிசி சில அரிசிகள் பேர் சரியாக வரல. நிறைய அரிசிகள் இன்னும் நிறைய அரிசி இருக்குப்பா, பேர் நிறையா ஞாபகம் வரல அப்படின்ட்டாரு இப்போ அண்ணன். அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வி குட் மார்க்கெட்டிங் வாங்கக்கூடிய 200 ml தேங்க அண்ணன் அண்ணனுக்கு ஒரு நினைவு பரிசாக கொடுத்துடலாம். அண்ணன் என்னங்கண்ணா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. வி குட் மார்க்கெட்டிங் வழங்கும் கிச்சன் டமாக்கா நிகழ்ச்சியில் இப்போ அடுத்ததாக என் கூட பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஈஸ்வரி அக்கா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இப்போ அவங்க வீட்டில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி என்ன அப்படின்னா, அக்கா உங்களுக்கு தெரிஞ்ச பழங்களுடைய வகைகள். பழம் பேர் ஃபுல்லாக தெரிஞ்ச பேர் ஃபுல்லாக வேகமாக சொல்லிட்டே வாங்க. மாம்பழம், ஓகே, பலாப்பழம், ரைட்டு, கொய்யாப்பழம், வாழைப்பழம், மாதுளம்பழம், கொடிந்திரி பழம், சப்போட்டா பழம், நிகழ்ச்சியில் அவுட் ஆயிட்டாங்க. அவங்களுக்காக நம்ம வி குட் மார்க்கெட்டிங் வழங்கக்கூடிய ரோஜா கோல்டு 2 NI 100 g பாக்கெட் அவங்களுக்கு நினைவு பரிசா கொடுத்துடலாம். அக்கா இருந்தாங்க, வாழ்த்துக்கள் அக்கா. தேங்க்யூ தேங்க்யூ. வி குட் மார்க்கெட்டிங் வழங்கக்கூடிய கிச்சன் த மகா நிகழ்ச்சியில் இப்போ அடுத்ததாக என் கூட பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக காஞ்சனா பாட்டி இருக்காங்க. பாட்டிகிட்ட ஒரு கேள்வி, பாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச அரிசி வகைகள் என்னென்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம சொல்லிட்டே வாங்க. வேமா, பச்சை அரிசி, பொன்னி அரிசி, சாப்பாட்டு கோலம் பொன்னி அரிசி, பிரியாணி அரிசி, குதிரைவாழை அரிசி, வரகரிசி, 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 கேழ்வரகு அரிசி, கேழ்வரகு அரிசி, கேப்பாரி, கேப்பையும் கேழ்வரகும் ஒன்று தானே? கேப்பையும் கேழ்வரகும் ரெண்டும் ஒன்று தான். பாட்டி அதையும் மாற்றி மாற்றி சொன்னதுனால நம்ம நிகழ்ச்சியில் அவுட் ஆகிட்டாங்க. அவங்களுக்காக நம்ம ஸ்பான்சர் வி குட் மார்க்கெட்டிங் வழங்கக்கூடிய 200 ml தேங்காய் எண்ணெய் பரிசு இருந்தாங்க பாட்டி. வாழ்த்துக்கள் பாட்டி, தேங்க்யூ. அடுத்ததான் என் கூட பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக மேனகா பாட்டி இருக்காங்க. அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம். நம்ம வி குட் மார்க்கெட்டிங் வழங்கக்கூடிய கிச்சன் தமாக்கா நிகழ்ச்சியில் பாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச நாட்டு காய்கறிகள் என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் அப்படியே கடகடன்னு சொல்லிட்டே வாங்க. முருங்கக்காய், கத்திரிக்காய், முட்டைக்கோஸ், முருங்கக்காய், முட்டைக்கோஸா, கேரட், 4 கேரட்னு சொல்லிட்டு தப்பா சொல்லிட்டாங்க பாட்டி. கேரட் வந்து இங்கிலீஷ் காய்கறிகளில் வந்துடும். முட்டைக்கோஸும் இங்கிலீஷ் காய்கறியில் தான் வந்துடும். சரி, லிஸ்ட்ல சேர்த்துக்குவோம் அப்படின்னு பார்த்தேன், ரைட்டு, சேரவே இல்லை. நம்ம மேனகா பாட்டிக்கு நம்ம வி குட் மார்க்கெட்டிங் வழங்கக்கூடிய ரோஜா கோல்டுடைய 200 ml நெய் வந்து நினைவு பரிசா கொடுத்துடலாம். பாட்டி இருந்தாங்க, வாழ்த்துக்கள், தேங்க்யூ தேங்க்யூ. பாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் காய்கறிகள் என்னென்ன தெரியுமோ அப்படியே வேகமாக சொல்லிட்டே வாங்க. கேரட், பீட்ரூட், சவ் சவ், மூணு, அப்புறம் சோயா, சோயா, பட்டர், 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 5, அவ்வளோதானே? நிறைய இருக்கு இருக்கு, அவ்வளோதான். வேற என்ன தெரிய மாட்டேங்குது. பாட்டி வந்து சவுச்சோ ரெண்டு சொல்லி அவுட் ஆயிட்டதுனால நம்ம ரோஜா கோல்டோடைய 100 ml நெய் அவங்களுக்கு நினைவு பரிசா கொடுத்துடலாம். பாட்டி இருந்தாங்க, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.